டிஆர்பி செய்திகள் பள்ளிக்கல்வித்துறையில் பல ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருப்பினும் காலி பணியிடங்களை முழுமையாக நிரப்பும் அளவிற்கு நிதி இல்லை என நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறை மட்டும் அல்லாது அனைத்து துறைகளிலும் மின்வாரத் மின்வாரியத்துறை மற்றும் டிரான்ஸ்போர்ட் துறை இனி வரும் காலங்களில் அனைத்து துறைகளிலும் தொகுப்பூதியத்தில் நியமிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன இப்பொழுது தமிழகத்தில் நான்கு லட்சம் முதல் ஆறு லட்சம் வரை காலி பணியிடங்கள் ஒட்டுமொத்த தமிழக அரசு துறையில் இருக்கிறது அத்தனை இடங்களையும் நிரப்பினால் அரசை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளதாகவும் எனவே இனி வரும் காலங்களில் பத்தாயிரம் மற்றும் இருபதாயிரத்திற்குள் தொகுப்பூதியம் வழங்கி அதனை நிரப்ப வழிவகை செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன போட்டித் தேர்விற்கு தயாராக கொண்டிருக்கும் பல மாணவர்களுக்கு இந்த செய்தி மிகப்பெரிய பேரிடையாய் அமைந்துள்ளது இதை போன்ற வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து தெரிந்துள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்